வாழ்க்கை இருண்டு போனாலும் அதில் என்னால் விளக்கேற்ற முடியும். அந்த நம்பிக்கை உனக்கு இருந்துச்சு அப்படின்னா, யார் என்ன சொன்னாலும், உன்னை யார் திட்டினாலும், உனக்கு சாபங்கள் விட்டாலும், நீ கவலைப்படாமல் என்னோட நாமத்தை உச்சரிச்சுட்டு என் மேலே நம்பிக்கை வச்சுட்டு உன்னோட கடமையை செய் சாமி. நீ சோதனைகளை தாண்டி வந்துட்டு இருக்க, இனிமேல் உனக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும். உன்னோட வாழ்க்கையில் வெற்றி மட்டும்தான் உனக்கு நடக்கும். ஏன்னா நீ பல துயரங்களை தாண்டி வந்துட்ட. உன்னோட வாழ்க்கையில் துரோகம், துயரம், வேதனை, வலிமை எல்லாமே இருந்துச்சு. நீ உன்னோட வாழ்க்கையை வெறுத்து, இது என்னடா வாழ்க்கை, இந்த வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு பதிலாக செத்து போயிடலான்னு உனக்கு தினம் தினம் தோணிட்டே இருந்துச்சு. ஏன் சாமி, இந்த வாழ்க்கை எனக்கு பிடிக்கவே இல்லை சத்குருப்பா, நான் உன் கூடவே வந்துடுறேனேன்னு சொல்லி தினமும் நீ என்கிட்ட சொல்லி புலம்புறது எனக்கு கேட்குது சாமி. ஒருத்தன் அவனோட வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுட்டே இருக்கான் அப்படின்னா, அவனோட எதிர்காலம் நல்லா இருக்க போகுதுன்னு அர்த்தம். அதனால தான் அவன் இவ்வளோ கஷ்டப்படுறான். அதனால உன்னோட வாழ்க்கையில் நடந்து துரோகம், துயரம், வேதனை, வலி இது எல்லாமே எனக்கு தெரியும் சாமி. உன்னோட வாழ்க்கை கண்டிப்பாக நீ நினச்ச மாதிரி உன்னோட எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். மற்றவங்க உன்னை கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்க, இகழ்ந்து பேசுகிறாங்க. ஏன் சாமி, இதனால் உனக்கு மனசு வலிக்குது சரியா சாமி? நீ எதுக்கும் கவலைப்படாத, கண்டிப்பாக அவங்களுக்கு வட்டியும் முதலுமா திருப்பி நான் கொடுப்பேன் சாமி, நீ கவலைப்படாமல் இரு. ஆனால் நான் ஒன்று சொல்லவா, உனக்கு இன்னும் பக்குவமே வரல சாமி. ஏன்னா அடுத்தவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க அப்படின்னா, அவங்க எதுக்காக சொல்கிறாங்கன்னு கூட தெரியாமல் அவங்கள முழுசாக நம்பி ஏமாந்து போகிறேன். ஏன் சாமி, இப்போ நான் உனக்கு இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்குறேன் அப்படின்னா, உன்னோட எதிர்காலத்தில் நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்காக மட்டும்தான். ஆனால் நீ என்ன தெரியுமா நினைக்கிற, இந்த கஷ்டத்துலேருந்து தப்பிச்சா போதுமே சத்குருப்பான்னு நினைக்கிற. ஆனால் அப்படி இல்லை சாமி வாழ்க்கை. வாழ்க்கையில் நம்ம எப்பவுமே ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா, அந்த பிரச்சனையை நம்ம எதிர்கொள்ளணும். அந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு நமக்கு தைரியம் இருக்கணும். உடனே அந்த பிரச்சனையை பார்த்து பயந்து ஓடி ஒளியக்கூடாது சாமி. அப்படி ஒளியும்போது அந்த கஷ்டமே நம்மளை சாகடிச்சிடும். அதனால தான் சொல்கிறேன், உனக்கு இன்னும் பக்குவமே வரல. ஏன்னா ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா உடனே நீ அழுகிற, புலம்புற, செத்து போயிடலான்னு தோணுதுன்னு சொல்கிற. இதெல்லாம் வேண்டாம் சாமி. முதல்ல நீ தைரியமாக இருக்கணும். அந்த பக்குவம் உனக்கு வரணும் சாமி. அப்போ தான் வாழ்க்கை நல்லா இருக்கும். உனக்கு கூட தானே நான் இருக்கேன். உனக்கு அவ்வளோ பெரிய கஷ்டத்தை வர விட்டுருவேனா? நீ தைரியமாக எதிர்த்து நின்று போராடு, நான் பார்த்துக்கிறேன். உனக்கு என்ன வேணும்னு நீ சொல்லி தான் எனக்கு தெரியணுமா சாமி? உனக்கு என்ன வேணும், நீ எதுக்காக இவ்வளோ நாள் காத்திருக்க, உனக்கு எது நடந்தால் நீ சந்தோஷப்படுவ, எல்லாமே எனக்கு தெரியும் சாமி. நீ எதுக்கும் கவலைப்படாத. நீ எதிர்பார்க்காத நேரத்தில் நீ நினச்சது கண்டிப்பாக நான் நடத்துவேன். அப்போது நீ கண்டிப்பாக சந்தோஷப்படுவே. என்ன நீ நினச்சி பார்ப்ப, நம்ம சத்குருப்பா சொன்ன மாதிரி நடத்தி காட்டிட்டார்னு அப்போ உனக்கு முழு நம்பிக்கை என் மேலே உனக்கு வரும் சாமி. கொஞ்ச நாள் மட்டும் காத்திரு, நல்லதாகவே உனக்கு நடக்கும். நீ ஆசைப்பட்டது, நீ நினச்சதை நடத்தி காட்டாமல் நான் போயிடுவேனா சாமி? என் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லையா சாமி? கவலைப்படாத, நல்லதாகவே நடக்கும் எல்லாமே.